வணக்கம், ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சின்ன சின்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அதுக்காகவும் அதோடு சேர்ந்து என்னோடய சில இதையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். எப்போ பார்த்தாலும் நான் சேம் என்னோடய ரொட்டீன் வந்து எப்போவுமே ஒரே ரொட்டீனாக தான் இருக்க போகுது. சும்மா உட்காந்து நான் நேரில் பேசுகிறக்கும் என்னோடய வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டே உங்கள் கூட பேசுகிறக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நான் வந்து இந்த தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட, நான் வந்து நீங்கள் கண்ணில் பார்த்தாலே நான் என்ன வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். பட் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ரெசிபிஸோ இல்லை நான் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து தனியாக எடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்னது உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நம்ம லேடிஸை வந்து ஒரு சில வீடுகளில் வந்து மதிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு லெவலில் வச்சு இது பண்ண மாட்டாங்க, ஓகே இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடுகளில் வந்து அப்படி இருக்கும். பட் அதுலேயே பாதி வீடு வந்து நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுற வீடுகளாகவும் இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் வீடுகளும் வந்து இருக்கும். நம்ம வந்து நம்மளை எப்படி வந்து நம்ம ரெஸ்பான்ஸாக அங்கே வந்து நம்ம நம்மளை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அளவுக்கு நடந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு மெயினாக நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே லூஸ் ஸ்டாக் வந்து விடாதீங்க. தேவையில்லாத இடத்துல வளவளன்னு பேசாதீங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வளவளன்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் அப்படி தான் பேசுவா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எந்த இடத்துல அமைதியாக இருக்கிறோமோ அந்த இடத்துல மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து எப்படியாச்சும் வேறு யாராச்சும் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மதிப்பு மரியாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மதிப்பு மரியாதை எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்போவுமே யார் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே எப்படி இருந்தாலுமே வெளியிருந்து நம்மளை பார்க்குறவங்க ஒரு நம்மளை பார்த்தோன்னே ஒரு லட்சுமி கிடச்சமா ஒரு நல்ல அம்சமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து நடந்துக்கணும். நீ எப்பவுமே எழுந்தோடனே அப்படியே தலையே சீவாமல் அப்படியே பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பொட்டோர் வாக்கில் அழிஞ்சு அது ஒரு மாதிரி அப்படியெல்லாம் இல்லாமல் காலையில் இருந்து என்ன நடக்குதோ இல்லையோ உங்களை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்குமே ஒரு நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நம்மளை யாராச்சும் பார்த்தோம்னாலுமே ஒரு லட்சுமி கிடாச்சமா ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தோன்ற அளவுக்கு அவங்களுக்கு தோணும். நம்ம காலையில் எழுந்தோடனே அப்படியே நைட்டியை போட்டுக்கிட்டே அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்காது. முடிஞ்சிருக்கு நைட்டி வந்து நைட்டில் மட்டும் போடுறதுக்கு பார்த்துங்க. நான் வந்து நைட்டு பகல் டூ எப்போவுமே வந்து நைட்டி நான் போடவே மாட்டேன், ரொம்ப ரேரு. நான் அப்படியே நான் நைட்டி போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் அந்த லாங் ஃப்ராக் மாதிரி இருக்குது தெரியுங்களா, அந்த இதுதான் போடுவேன். அது வந்து ரொம்ப லேட் நைட் எங்காச்சும் ஊருக்கு போயிட்டு வர்றேன், சாரி கட்டியிருக்கேன், அப்போ வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அது. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் சாரி உங்களுக்கு தெரியும் மெல்லியில் அது வந்து செவ்வாய் வெள்ளி தான் வந்து நான் சாரி கட்டுவேன். மற்ற எல்லா நாளும் நான் வந்து சாரி கட்டுவேன்னு போய் சொல்ல விரும்பலை. செவ்வாய் வெள்ளி நல்ல நாள் அந்த மாதிரி நாட்கள் கல்யாணம் விசேஷங்கள் எல்லா விசேஷ இடங்களுக்கு எங்கே போனாலும் நான் சாரியோடு தான் போவேன். மற்றபடி எப்போவுமே சுடிதார் அந்த மாதிரி ரொம்ப அவாய்ட் பண்ணிப்பேன், முடியாத சுச்சுவேஷன் தான் சுடிதார். மற்ற மீதி எல்லா நாளுமே சுடிதார் தான் நான் போட்டிருப்பேன், அது கொஞ்சம் நீட்டாக அந்த மாதிரி தான் போட்டுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படி நிற்க மாட்டேன். பட் அந்த மாதிரி வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, யாருக்கிட்ட பேசினாலுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாகவே பேச பாருங்கள். யார் என்ன நினச்சாலுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே இருக்க நினச்சிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சில இடம் அறிஞ்சு நீங்கள் வந்து பேச பழகிக்கங்க. இப்போ வந்து ஒருத்தங்க நம்ம வந்து அதை நீங்கள் பாசிட்டிவாகவே அங்கே கொண்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் பிடிக்கவே பிடிக்காது. அப்படிங்கிறப்ப நம்ம அமைதியாகிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே நம்மளுக்கு கெட்ட பேரும் இல்லை நல்ல பேரும் இல்லை, அதோட அப்படியே வந்து நியூட்ரலாக வந்துடலாம். நம்ம வந்து அந்த இடத்துல பாசிட்டிவாக பேசணும்னு நினச்சி பேசணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த இடத்துல ஒரு சிலர் நம்மளை பிடிக்காதுங்கிறதாங்கன்னா நீங்கள் என்ன பேசினாலுமே அது தப்பாக தான் போகும். அதனால் முடிஞ்ச மாதிரி அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நீங்கள் விலகி அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே உங்களோட ரொட்டீனை வந்து ஒரு முக்கால்வாசி ஒரு 50-70% வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். காலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா குளிக்கிறோம், விளக்கேற்றுறோம், அப்புறம் சமைக்கிறோம், மறைய ஸ்பெஷல் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறோம், மறுபடியும் அந்த ரொட்டீன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு சில டைம்ஸை வந்து ஒதுக்கிக்கோங்க. எனி டைம் வீட்டு வேலையே செஞ்சுட்ருக்கோன்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த வீட்டு வேலையை வந்து ஒரு டைமிங் ஷெட்யூலோடு வச்சா அந்த வேலையை முடிச்சுட்டு நம்மளுக்கான டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து திங்க் பண்ணலாம். நிறைய திங்க் பண்ணுறப்ப என்னாகனா நீங்களே உங்களை வந்து அமைதியாகிவிங்க. நம்ம வந்து கண்ணே பின்னேன்னு மனசு அழைப்பாயிரப்ப தான் தேவையில்லாத டாக்ஸ் எல்லாம் வரும். அதே வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து உங்களுக்கான டைம் ஒதுக்க அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அந்த டைம் ஆக்குறப்ப என்னாகும்னா, ஒரு வேளை வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் தெரியுது இல்லை வந்துட்டு உங்களுக்கு டெய்லரிங் தெரியுதுன்னா அந்த இதில் போயிட்டிங்கன்னா எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களுமே நம்மளுக்குமே வராது. அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி தேவையில்லான எண்ணங்கள் வராதப்பவே எந்த இடத்துலையுமே நம்ம தேவையில்லாத டாக் வந்து நம்ம விடவே மாட்டோம். அது எல்லா இடத்துலையுமே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்போம். அடுத்தவங்களை பற்றி எந்த டென்ஷனுமே நம்மளுக்கு வராது. யாராச்சும் ஒருத்தங்க டென்ஷன் ஆகி பேசிட்டப்ப நம்ம அந்த டைமில் போய் நடுவில் டென்ஷன் ஆகி அவங்கள எல்லாம் விட்டுருவாங்க, நம்மளை பிடிச்சிக்குவாங்க. அந்த இதெல்லாம் எந்த இடத்துலையுமே வராது. நம்மளோட வேலையில் நம்மளே பார்த்துட்டு இருந்தோம்னா
அடுத்து ஒன் வந்து என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விக்கு வந்துடலாம். நம்மகிட்ட கேட்ட கேள்வி ஃபஸ்ட்டுமே நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக நீங்கள் வந்து மாமியார் மாமனார் நாத்தனார் சொல்லலாம் இருக்கிறீங்களா, எப்படி அது வந்து நீங்கள் அந்த எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தான், கல்யாண ஆகி பேரவன் வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நான் 2 நாத்தனார் எல்லாருமே எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான், நான் இப்போ வரைக்கும் இந்த 10 இயர்ஸ் தான் வந்து கடவுள் பண்ணதில் ஒரே சேம் அதே மாதிரி தான் இருக்கிறோம். நாங்கள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எங்களோட ஒரே ஒரு இது என்னென்னா, நான் மேரேஜ் ஆகி வந்தோடனே எங்கிட்ட அவங்க சொன்னதாகட்டும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து அவங்க கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு 8-9 இயர்ஸ் வந்து எனக்கு எங்கள் நாத்தனாருக்குலாம் டிஃப்ரென்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, எதாக இருந்தாலுமே நீ நேருக்கு நேரம் எங்கள்கிட்ட கேட்டு நீ வந்து மனசில் வச்சுட்ருக்காத. அது எப்போ சொன்னாங்கன்னா, நான் கன்சீவ் ஆனோடனே சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு கோவப்பட்டுட்டு நான் அவங்களோட பேசாமல் இருந்து ஒருவேளை அவங்கள நான் மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருந்தால் அந்த குழந்தையும் மேபி வந்து அவங்களோட அட்டாச் ஆகாமல் போயிடும். அந்த இதில் வந்து அவங்க எங்கிட்ட சொன்னது. அதுலேருந்து நானும் வந்து சேம் அதே தான், எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஓப்பனாக நான் கேட்டுருவேன். அவங்களும் வந்து எதாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்டுருவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு அப்படி நேருக்கு நேராக கேட்குறப்ப நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். நான் கேட்டாலும் சரி, அது அவங்க என்கிட்ட கேட்குறப்பவும் நம்ம புது ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அந்த மாதிரி கேட்குறப்ப நம்மளுக்கு அது மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி தான் இருக்கும். அது போக போக பழகினா அவங்க அப்படி தான் நம்மகிட்ட கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு அந்த யாராக இருந்தாலும் ஒருத்தங்களோட அவங்க வந்து அவங்கள ஒரே கன்னிங் மைண்டோட நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கிறதுக்கும் நேருக்கு நேராக கேட்டோம்னா அது அந்த இடத்துலையே நம்மளோட மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நார்மலாக நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். அந்த கான்செப்டில் தான் இப்போ வரைக்கும் எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. சின்னதாக அந்த கொஞ்சம் இதாகும் நம்ம அப்படி நேருக்கு நேராக கேட்குறப்போ, அது என்னாகனே நாங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்களே டீ அது இதுன்னு வச்சுட்டு வந்துட்டு நாங்களே வந்து சமாதானம் ஆகிக்குவோம். என்னாகுனா இது வந்து அப்படியே கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அப்புறம் இப்போ வந்து பாண்டிங் வந்து கொஞ்சம் நல்ல பாண்டிங்காகவே வந்து மாறிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி இனிமேல் புதுசாக மேரேஜ் ஆகிறீங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுருந்தே நாங்கள் நல்லா நார்மலாக போயிட்டிங்கன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து அவங்களோட அண்ணனையோ தம்பியதோ நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். இது அவங்க எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையுமே அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. நம்ம என்ட்ரு ஆனோடனே வந்து அவங்கள வந்து நீ இதை அவங்களுக்கு இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் அதில் வந்து அதிகமாக விருப்பப்படலை. அது அவங்க சிஸ்டர் ஆகட்டும் யாருக்கும் அவங்க செய்கிறாங்க, அது அவங்களோட விருப்பம். அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபேமிலியும் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதையும். அதனால் வந்து பெருசாக நான் அதில் வந்து தலையிட்டுக்கிட்டு நான் அதை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிக்க மாட்டேன். நம்மளுக்கு தேவையானதை வந்து எப்போயுமே செய்வாங்க. அது அப்படியே வந்து அது போயிட்டுருக்கு. இதுதான் வந்து மேபி நீங்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து நான் விஷயங்கள் கேட்ட வரைக்கும் என்னென்னா, நம்ம அந்த ஃபேமிலிக்கு செய்கிறதுனாலையும் அந்த கான்செப்டுக்குள்ளே போய் தான் மெயினாக வந்து சண்டை வருது. பட் அது வந்து எங்களுக்குள்ளே இல்லை. எங்கள் நாத்தனார்களும் அந்த அளவுக்கு இது பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய வந்து அது அப்படியே எங்களுக்கு போகும். எனக்கு வந்து அந்த அளவில் நானும் என்ன ரிலேஷனில் மேபி மேரேஜ் பண்ணாலையோ என்னன்னு தெரியல. அது வந்து எங்களுக்குள்ளே அப்படியே வந்து ஒரே ஃபேமிலியாக தான் போயிட்டுருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களும் வந்து நிறைய என் பசங்களுக்கு அது இதுன்னு வந்து வாங்கிட்டு வந்து எல்லாமே கொடுப்பாங்க. எனக்கு ஈவன் எனக்கும் நிறைய வாங்கிட்டு வந்து செய்வாங்க. அதனால் எனக்கு அது வந்து பெருசாக எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து இப்போ சொல்லுவீங்க இதெல்லாம் வந்து இனிமேல் மேரேஜ் ஆக போகிறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற நிலைமையெல்லாம் கைமீறி போயிடுச்சு, எல்லாம் பிச்சுச்சாடுச்சு, இனி வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி எனக்கு வந்து ஒரு பிடிக்காத ரிலேஷன் வீட்டுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே போய் நான் ரொம்ப காமாக நடந்துக்க பார்த்துக்குவேன். அங்கே போய் வளவள நம்மளுக்கு அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது. இப்போ மாமியார் மருமகள் என்ன, மாமியாருக்கு மருமகளை பிடிக்காது, மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காது. அந்த இடத்துல எப்படி நடந்துக்கலாம், ரொம்ப நீங்கள் அமைதியாக போயிருங்க. அவங்களுக்கு நம்மளோட ஏஜ் ஆகிடுச்சு, அவங்களால வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தோணாது. இப்போ நம்மளுக்கு தோணுது, நம்ம அமைதியாக போயிட்டோன்னு சொன்னால் கொஞ்ச நாள் அவங்க வளவில் இவ ரொம்ப அப்படி இருக்க ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இதை தப்பாக செய்கிறீன்னா அடுத்த நாள் வந்து அதை கரெக்டாக அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே பாரு இந்த இடத்துல இந்த பாத்திரத்தை வைக்கக்கூடாது, அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி மாற்றி வச்சிட்டிங்கன்னா அதை சொல்கிறாங்க. நாளைக்கு அந்த அவங்க சொன்ன இடத்துல கொண்டே வச்சுருங்க, அவ்வளோதான். அந்த இடத்துல ஈகோ பார்க்காதீங்க, கொண்டே வச்சுருங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக போங்க, அவங்களே ஒரு கட்டத்தில் அமைதியாயிடுவாங்க. இது வந்து நார்மலாக அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, இங்கே வைக்கணுமா, இதை செய்யணுமா அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து காமாக கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். இது வந்து என்னாகனா ஒரு சிலர் வந்து ஒரு கொஞ்ச நாளில் நீங்களே அமைதியாக போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அப்படியே அதே லைனுக்கு அவங்க வந்துடுவாங்க. மெயின்டைன் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக எங்களோட மதிய சாப்பாடு வந்து பீட்ரூட் ரசம் தயிர், ஈவினிங் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. 9:00 வந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ போட க்ளீன் பண்ணிவிட்டோம், இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.